வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் பார்க்க போகிற டாபிக் த ஹாலிடே, ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். இந்த ஸ்டோரி வந்து நம்ம சிலபஸில் பார்ட் சி மேட்ச் த கேரக்டர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் கேரக்டர்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்டோரி க்வெஷ்சன்ஸ் வரலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு சொன்னோன்னா, பதிக், ஹீ இஸ் த எல்டர் சன், மகன்லால், சர்வன்ட், மதர், பிஷ்வாம்பர் பாபு, ஹிஸ் ஒய்ஃப் தட் இஸ் ஆண்ட், டீச்சர், டாக்டர் அண்ட் போலீஸ். இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யார் அப்படின்னு சொன்னோன்னா பத்திக் அண்ட் மகன்லால். ஓகே, இந்த மதர் கேரக்டருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, பத்திக் அண்ட் மகன்லால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க இருக்காங்க. அப்புறம் இந்த மதர் கேரக்டருக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அவர் பெயர் என்ன அப்படின்னு சொன்னோன்னா பிஷ்வாம்பர் பாபு. ஓகே, மதருடைய பிரதர் பிஷ்வாம்பர் பாபு, மதருடைய சன் வந்து பத்திக் அண்ட் மகன்லால். இந்த பிஷ்வாம்பர் பாபுவுடைய மனைவி ஒருத்தங்க, அவங்க ஆண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ரெண்டு பசங்களோடக்கு ஆண்ட். ஓகே, மதருடைய நேம் மென்ஷன் பண்ணலை நம்ம ஸ்டோரியில். தென் டீச்சர் அண்ட் டாக்டர் அண்ட் போலீஸ் இதெல்லாம் ஒரு சைட் கேரக்டர்ஸ். ஓகே, பத்திக், மகன்லால், சர்வன்ட், மதர், பிஷ்வாம்பர் பாபு, ஆண்ட், இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, லெட்டஸ் கெட் இன் டு த ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரியோடைய மெயின் தீம் என்ன அப்படின்னு சொன்னால், மதர்ஸ் லவ்வை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஒரு தாய் அன்பு ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒரு அழகான கதை மூலமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா, ஜஸ்ட் இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சிக்கலாம்னு சொன்னால், ஒரு வில்லேஜ் சினாரியோவை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ரிவர் பக்கத்தில் குரூப் ஆஃப் பசங்க இருக்காங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் பசங்களுக்கு பதிக் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு பையன் தலைவராக இருக்கான். அப்போது அந்த பசங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த நதிக்கரை பக்கத்தில் ஒரு சால் மரத்துண்டு இருக்குது, சால் ட்ரீ லாக். ஓகே, லாக் அப்படின்னா மரத்துண்டு. அந்த மரத்துண்டை இந்த பசங்க என்ன நினைக்கிறாங்க, இதை உருட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து பதிக் சக்கரவர்த்தியுடைய தம்பி மகன்லால், ஓகே, அவன் வந்து இந்த மரத்துண்டு மேலே ஏறி உட்காந்துடுறான். இது உட்கார்ந்த உடனே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ பதிக் சக்கரவர்த்தி இருக்கால, அவன் தான் அந்த கேங் லீடர், என்ன பண்ணுறான், தம்பியை எப்படியாவது எழுப்பணும். ஸோ எந்திரின்னு சொல்கிறான், யூ வில் பே ஃபார் திஸ் அப்படின்னு சொல்கிறான். அவன் தம்பி எழும்புற மாதிரி இல்லை. யூஷுவலான சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னால் பத்திக் அவனை அடிச்சிருப்பான், குத்திருப்பான், பட் இந்த டைம் அவன் எதுவும் செய்யலை. ஸோ வாட் பத்திக் மேட் அப்படின்னு சொன்னால், அந்த பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான், ஏய், இந்த மரத்துண்டோட சேர்த்து இவனை உருட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் தம்பியும் சேர்த்து உருட்டி விடுறாங்க. அட் ஒன் டைம் அவன் தம்பி கீழே விழுந்துடுறான் அந்த மரத்துண்டுலேருந்து. ஸோ அந்த பையன் மகன் வாஸ் எம்ப்ரெஸ்ட், ரொம்ப அவனுக்கு வருத்தமாயிடுச்சு. அவன் அதிலேருந்து எழுந்துட்டு வீட்டுக்கு ஓடுறான், அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறான். யார், மகன். ஸோ இப்போ இந்த கேம், இந்த பையன் அழுதுட்டு போகிறதுனால இந்த பசங்களுடைய விளையாட்டு மூடெல்லாம் கெட்டுருச்சு. பத்திக் மட்டும் அங்கே இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரீட், அதாவது நீண்ட புல்லை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து இவனுடைய அங்கிள் வராரு. ஓகே, இவனோட அங்கிள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னனா, ஈஸ் அ மிடில் ஏஜ்ட் மேன் வித் பிளாக் முஸ்டாஜ் அண்ட் கிரே ஹேர். ஓகே, கருப்பு மீசை அப்புறம் வெள்ளை முடி வச்சுட்டு ஒருத்தங்க வந்து அந்த ரிவர் சைடில் ஒரு இறங்குறாரு. அவர் இந்த பையன்கிட்ட கேட்குறாரு, பத்திக்கு கிட்ட, சக்கரவர்த்தியோட வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ பத்திக்கு வந்து அங்கே தான் இருக்குது அப்படின்னு சாப்பிட்ற போக்கில் போகிற போக்கில் சொல்கிறான் சாப்பிட்டுட்டே. உடனே அந்த டைம் பார்த்து பத்திக்கை தேடி அவனோட சர்வன்ட் வராங்க, டாடா அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இன் பெங்காலி டாடா அப்படின்னு சொன்னோன்னா பிரதர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவனை தேடி அவர் கூப்பிடுறாரு, இவன் வர்றதா இல்லை. ஸோ பத்திக்கை வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாரு. அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு சர்வன்ட், பட் இவன் அதை காதில் வாங்கலைன்றதுனால அந்த சர்வன்ட் வந்து இவனை ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போயிடுறாரு வீட்டுக்கு. ஸோ இப்போ இந்த அழுதுட்டு போனான் இல்லையா தம்பி மகன்லால், அவன் வந்து வீட்டில் சொல்லிட்டான், இந்த மாதிரி அண்ணன் என்ன அடிச்சிட்டான் பத்திக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்து
அவங்க அம்மா கேட்குறாங்கன்னு அடிச்சியா அவனை தம்பிய அப்படின்னு கேட்குறாங்க. இவன் இல்லை அவனையே கேளுங்க அப்படின்னு அவன் ஆமா இவனை அடித்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க அம்மா இவனை நல்லா போட்டு அடிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் இவன் அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி விடுறான். அந்த டைம் பார்த்து இந்த பிளாக் கருப்பு மீசக்காரர், அதாவது அங்கிள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவர் பேர் பிஷ்வாம்பர். அவர் வந்து வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு. இந்த சண்டை காட்சியெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க அம்மா இல்லையா, டாடா அண்ணா அப்படின்னு சொல்லி ஓடி போய் அவரை கீழே குனிஞ்சி அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அவங்க அம்மா. ஸோ இந்த அங்கிள் அங்கிளை பற்றி டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த பேராகிராஃபில் இருக்குது. அங்கிள் பற்றி டிஸ்கிரிப்ஷன், இந்த அங்கிள் யாருன்னா மதருடைய பிரதர்னு பார்த்தோம்ல, இது மதருடைய எல்டர் பிரதர். இவர் பல வருஷங்கள் கழித்து தன்னுடைய சகோதரியை பார்க்க வந்திருக்காரு. இவர் வந்து வெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது வெஸ்டர்ன் இந்தியா, ராஜஸ்தான் சைடு அப்படின்னு சொல்லலாம், அங்கே வந்து வேலை பார்த்துருந்தார். பல வருடங்கள் நாள் காலப்போக்கில் இவங்களோட தங்கச்சிக்கு வந்து, அதாவது இந்த பிஷ்வாம்பர் பாபுடைய தங்கச்சி, அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கு. அதுதான் மகன்லால் அண்ட் பத்திக்கு. அப்புறம் இந்த அவங்களுடைய சகோதரி கணவனையும் இழந்துட்டாங்க. இதே மாதிரி தான் அந்த அவங்க கணவன் இழந்ததுலேருந்து இப்போ தான் இவர் வந்திருக்கார். பல வருடங்கள் ஆன பிறகு தான் இவர் தங்கையை பார்க்க வந்திருக்காரு. ஸோ அண்ணனை பார்க்க மகிழ்ச்சியில் செலிப்ரேஷன்ஸ்லாம் அவங்க வீட்டில் ரொம்ப நாள் தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ ஃபைனலி அவங்க பிரதர் கேட்குறாரு, தட் இஸ் பிஸ்வம்பர் பாபு இஸ் ஆஸ்கிங் அபவுட் த ஸ்டடீஸ் ஆஃப் த சில்ட்ரன். ஓகே, பசங்க எப்படி படிக்கிறாங்கன்னு கேட்கும்போது மகன் வந்து ரொம்ப நல்ல பையன், அமைதியான பையன் அப்படின்னு சொல்றாங்க. பத்திக்கு வந்து என்ன கிறுக்கு பிடிக்கிற மாதிரி ஆக்கிடுறான், பிகாஸ் ஹி டசன்ட் ஒபே மீ அப்படின்னு பத்திக்க பத்தி கம்ப்ளைண்ட் சொல்லிடுறாங்க மதர் பிஷ்வம்பர் பாபு கிட்ட. ஸோ பிஷ்வம்பர் பாபு இஸ் டெல்லிங் தட் ஓகே நோ ப்ராப்ளம், பத்திக்கு நான் கல்கட்டா கூட்டிகிட்டு போயிடுறேன், அங்கே அவனை படிக்க வச்சிடுறேன் அப்படின்னு பத்திக்கு சொல்கிற, சாரி பிஸ்வம்பர் பாபு மதர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ பத்திக்கும் ரொம்ப சந்தோஷம்ப்பா, கல்கத்தா புது ஊருக்கு போகிறோம், ஆக்சுவலி திஸ் இஸ் அ வில்லேஜ் அண்ட் கல்கட்டா இஸ் அ மெட்ரோபாலியன் சிட்டி, ஸோ அங்கே போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஸ்டார்டட் டு இமேஜினிங் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். மதருக்கும் ரொம்ப சந்தோஷம், அப்படியே பையன் ஒத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ஊருக்கு போகிற டைம் வருது, டு ஹீ நீட் டு டிபார்ட் டு கல்கட்டா. இப்போ தம்பிக்கிட்ட அந்த அவனுடைய மீன் ஃபிஷிங் ராடு கைட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறான், நீ தான் அதை வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப பாசமாக கொடுத்துட்டு போகிறான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்க, ரெட் கலர் ஃபாண்ட்ல ஹைலைட் பண்ணியிருக்கதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி தே மே ஆஸ்க் இன் அவர் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ இப்போ இவனும் இவனோட அங்கிள் பிஷ்வம்பர் பாபுவும் கல்கட்டா நோக்கி போகிறாங்க. பட் கல்கட்டாவில் பிஷ்வம்பர் பாபுவோடைய ஒய்ஃப், ஹூ இஸ் த ஆண்ட் ஆஃப் பத்திக், வாஸ் நாட் ப்ளீஸ்ட். பத்திக்குடைய ஆண்ட் வந்து இதை விரும்பவே இல்லை. இவன் என்ன, அவங்களுக்கு ஏற்கனவே மூணு பசங்க இருக்காங்க. இவன் இந்த பத்திக்கு வந்து, பத்திக்கு பீயிங் அ வில்லேஜ் பாய் ஷீ டிட்ன்ட் லைக் இட். அதாவது இவன் ஒரு கிராமப்புறத்து பையன், இவன்ட்டிருந்து நம்ம பசங்க என்னத்தை கற்றுக்க போகிறாங்க, இவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இவனை கண்டா பிடிக்கல. நார்மலி ரிலேட்டிவ்ஸ் கூட இது நடக்கும் இல்லையா, ஒரு ரொம்ப ஏழையான ஒரு ரிலேட்டிவ், ஒரு ஹை ரிச் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனவங்க என்ன நினைப்பாங்க, இவங்கெல்லாம் தேவையா அப்படின்னு நார்மலாக நினைக்க ஒரே விஷயம்தான். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் அந்த ஆண்ட் நினைக்கிறாங்க. ஸோ பத்திக்கை பற்றி சொல்லணும்னா, இவன் சாதாரணமாக பேசினாவே, கொஞ்சம் சத்தமாக பேசினாவே அது அவங்களுக்கு எப்படி கேட்குமா, ஆண்ட்டுக்கு ரொம்ப எதிர்த்து பேசுகிற மாதிரி, முரட்டுத்தனமாக பேசுகிற மாதிரி கேட்குமா. அப்புறம் இவன் எது பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்கல, அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. இவன் திடீர்னு இவன் சின்ஸ் ஹீஸ் அ டீனேஜ் பாய், இவன் வளரும்போது இவனோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் ஆகும் இல்லையா, ஹைட், ஸோ த சைஸ் ஆஃப் த ஷர்ட் சேஞ்சஸ், இதெல்லாம் உங்களுக்கு சம்திங் இட் இஸ் நியூ. ஓகே, ஸோ இவனோட சைல்டிஷ் கிரேஸ், ஸ்வீட்னஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து வயது, இதன் காரணமாக அவனை திட்ட முடியாது, கேட்டால் அது அவனோட வயசு அப்படி. ஏன்னா நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம், பாய்ஸோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகும், ஹைட்டு சேஞ்ச் ஆகும், அப்புறம் அவங்களோட அதனால் அவங்க பேசுகிற இது வந்து அரகண்டாக கேட்கும், அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம், ரொம்ப லவுடாக கேட்கும். ஸோ அதெல்லாம் அதனால் இது வந்து இந்த பையனை குறை சொல்ல முடியாது, வயசு அப்படி அப்படின்லாம் நினச்சி சமாதானம் ஆயிக்கிறாங்க. பட் எனிவே ஹிஸ் ஹேண்ட் இஸ் நாட் ப்ளீஸ்ட் வித் பத்திக்ஸ் அரைவல். ஓகே, அதான் இதோடைய இது. ஸோ இது இந்த விஷயம் வந்து பத்திக்குமே தெரியுது, நமக்கு நம்ம வந்து இந்த குடும்பத்தில் செட் ஆக மாட்டோம், நம்ம அங்கிளோடைய ஃபேமிலியில் நம்ம செட் ஆக மாட்டோம் அப்படின்னு இவனுக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் ஆல்சோ இங்கே ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒரு அடலசன்ட் பாயோடைய ஃபீலிங் அண்ட் லாங்கிங்கை அழகாக வெளிப்படுத்துகிறார். எப்படி அப்படின்னு சொன்னோன்னா, பத்திக்குடைய அரகன்று இல்லை இந்த மாதிரி பொறுப்பற்ற தன்மை எப்போ மாறும் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஒரு
பத்திக் வந்து ஒரு அவனுக்கு ஒரு அன்பு, ஒரு தோழமை, அப்படி யாராவது ஒரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு கிடைச்சா அவன் நிச்சயம் நல்ல பையனாக ஆயிடுவான் அப்படின்றதெல்லாம் அவர் ரவீந்திரநாத் தாகூர் பத்திக் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஸோ இவன் வந்து ஒரு அன்பான ஒருத்தங்க, ஒரு அன்பு, கருணை, அந்த அதெல்லாம் பொழியக்கூடிய ஒரு சிம்பத்தட்டிக், ஒரு கருணையான மனிதரை இவன் உள்ளம் ஏங்கி தேடுது. இதே மாதிரி ஒரு அன்பான பர்சன் கிடைச்சாங்கன்னா இவனும் பதிலுக்கு எல்லாம் செய்கிற அளவுக்கு இருக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து அந்த ஒரு அன்பு தோழமை தான் இப்போ தேவைப்படுது. ஆனால் இந்த வீட்டில் யாருமே அவனுக்கு அன்பு தோழமை எதுவுமே காட்ட மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்டிட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அன்பாக ரொம்ப பேசினானா செல்லம் கொடுக்குறதாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தே ஆர் நாட் பெஸ்டோவிங் லவ் டுவர்ட்ஸ் பத்திக். இவன் வந்து ஒரு தெருநாய் மாதிரி தான் லிட்ரலாக பிஹேவ் பண்ணுறா. தெருநாய் எப்படி இருக்கும், இட் வில் பி ஹார்ஷ் அண்ட் அக்ரெசிவ். பட் நம்ம ஏதாவது ஃபீட் பண்ணி அது கூட கொஞ்சம் ஆசுவாசமாக பேசுனா அது என்ன பண்ணும், வாலாட்டும், நம்ம கூட நல்லா பழகும் இல்லையா. அதே கேரக்டர் தான் பத்திக்கு வந்து ரெப்ளை, ஹி இஸ் ஷோயிங் ஹிஸ் கேரக்டர் லைக் திஸ். ஸோ இவனுக்கு என்ன இப்போ தோணுதுன்னா, இந்த விட்டுட்டு நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்ற தாட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஹி ஃபீல்ஸ் ஹோம் சிக். ஓகே, புது இடம், யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க, இதே இது நம்ம அம்மா ஊரெல்லாம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த புது வீட்டில் அவனுக்கு அன்புன்றது ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அப்புறம் இவன் யோசிச்சு பார்க்குறான், நம்ம கிராமம்னா எப்படி இருந்தது, நம்ம இஷ்டத்துக்கு பட்டம் விடுவோம், நம்ம பாடுறது தான் பாட்டு, நம்ம ஒரு கேங்குக்கு லீடரு, அப்புறம் நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அந்த கேங்கில். சி ஹி இஸ் திங்கிங் த வில்லேஜ் லைஃப். ஓகே, ஒரு எந்த ஒரு கட்டுப்பாடுமோ, கட்டுக்கோப்போ, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு வில்லேஜ் லைஃப் எவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்றத அவன் வந்து ரீகால் பண்ணுறான். ஓகே, இது வந்து நம்ம இமேஜின் பண்ணும்போது இட் இஸ் வெரி நைஸ் டு இமேஜின் ஆல் தோஸ் சீனரிஸ். ஓகே, இவன் இஷ்டத்துக்கு பாடுறது, இவனோட குறும்புகளாக இருக்கட்டும், இவனோட அம்மாவோடைய திட்டாக இருக்கட்டும், எல்லாமே இவனுக்கு ஒரு ரசிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ இங்கே வந்த பிறகு. அப்புறம் இவனுக்கு வந்து ஒரு இப்போ மனசெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னன்னா, தாயை இழந்த கன்று போல் இருக்குது. அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க, சாயங்கால நேரத்தில் அம்மாவை தேடி கத்தக்கூடிய கன்று மாதிரி இருக்கு, மா மா அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற தாட் இவனுக்குள்ள இந்த சீனரியில வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஓகே வீடு தான் அப்படி இருக்கு, அங்கிளோட ஹவுஸ் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, கால ஸ்கூல்ல போய் சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் இவன் படிப்பு சரியில்லை, அதனால இவனோட டீச்சர்ஸ் வந்து இவனை நல்லா ட்ரீட் பண்ணல. இவனோட கசின்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த த்ரீ சில்ட்ரன், அவங்களுக்குமே இவனை என்னோட சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிறதுலே பெருமையே இல்லை, ரொம்ப சொல்லிக்கிறதுலே வருத்தப்படுறாங்க அந்த கசின்ஸ் எல்லாம். ஸோ இவன் கேட்குறான், அங்கிள் என் எப்போ ஹாலிடே வரும், நான் எப்போ அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஹாலிடே வரும்போது நீ அம்மாவை பார்ப்பாப்பா அப்படின்னு விஸ்வம்பர் பாபு சொல்லிடுறார் அங்கிள். எப்போ ஹாலிடே அப்படின்னு சொன்னனா, பூஜா ஹாலிடே இந்த மந்த் ஆஃப் கார்த்திக். ஓகே, பூஜா ஹாலிடே ஹியர் ரெஃபர்ஸ் டு நவராத்திரி பூஜா விச் இஸ் செலிப்ரேட்டட் கிராண்ட்லி இன் வெஸ்ட் பெங்கால். ஓகே, கார்த்திக் அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதம். ஓகே, அந்த டைமில் தான் நீ போக முடியும், பூஜா ஹாலிடே, இது கூட ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவனுக்கு வந்து கொஞ்ச நாளில் அவனோட ஸ்கூல் புக்கெல்லாம் தொலைஞ்சு போச்சு, அதனால அவங்களோட டீச்சர்ஸ் வந்து அவனை ரொம்ப ஹார்ஷ் பண்றாங்க. இதை வந்து இவன் வந்து இவங்க ஆண்டி கிட்ட சொல்லிடலாம் ஒரு வழியா அப்படின்னு சொல்றான். அப்போ இவங்க ஆண்டிக்கு ரொம்ப கோபம் வருது, என்னது உனக்கு அஞ்சு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு அஞ்சு டைம் நான் புக்கு வாங்கி தருவேனா அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக கேட்டாங்க. இது அவனுக்கு வந்து ரொம்ப மனசு பாதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆமாம், அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே, யாரோ ஒருத்தர் பணத்தை நான் வீண் பண்ணிட்டேன், அவனுக்கு வந்து அவங்க ஒரு ரிலேட்டிவாவோ ஏதாவோ ஃபீல் பண்ணலை, ஏன்னா அவங்க அவன் மேலே அன்பு செலுத்தலை ஆண்டி. ஸோ இவன் நினைக்கிறான், ஐயோ யாரோ ஒருத்தருடைய பணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவனுக்கு அவங்க அம்மாவோடைய ஃபீலிங் அந்த இது தான் வருது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இவனுக்கு வர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த இப்படிதான் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அவன் மழை சிவியர் ரெயின் பெஞ்சிட்டு இருக்கு, அவன் வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரான், அவனுக்கு வந்து ஹெட் தலைவலி, அப்புறம் கடும் குளிரில் நடுங்கிட்டு இருக்கான். இப்போ இந்த விஷயத்தை கூட, அதனால் அவனுக்கு ஃபீவர் வந்துருச்சு, இந்த விஷயத்தை கூட அவன் வந்து அவங்க ஆண்டி கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறான். ஏன்னா அவங்க வந்து வேற யாரோ மருதுன்னு ட்ரீட் பண்ணுறாங்க, இவங்க எனக்கு சொன்னாலும் நமக்கு கேர் எடுப்பாங்களா என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஸோ அவன் அதை சொல்லலை. அடுத்த நாள் வந்து அவன் அந்த வீட்டில் இல்லை, அவன் எங்கேயோ மிஸ் ஆயிட்டான். ஸோ அவங்க அங்கிள் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் வந்து போலீஸ், ஒரு ரெண்டு போலீஸ்காரங்க விஸ்வம்பர் பாபு வீட்டு முன்னாடி வந்து இறக்கி விடுறாங்க இந்த பையனை. எங்கேயோ கண்டுபிடிச்சி அவன் முகத்தெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு, எல்லாம் நனைஞ்சு போய் இருக்கு தலை முதல் கால் வரை. அவன் அப்புறம் சேறு சகதியுமா இருக்கு, அவன் உடம்பெல்லாம்
அவன் கண்ணு கண்ணம் எல்லாம் வீங்கி இருக்கு, ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருக்கான். ஸோ குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு ஜன்னி வந்துடுச்சு. ஸோ இவனுக்கு வந்து ஃபீவர், ரொம்ப அதிகமான ஃபீவர் வந்துடுச்சு, ஜன்னி ஃபீவர் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ இவங்க அப்போ இவங்க அங்கிள் வந்து பிஷ்வம்பர் பாபு ஒரு டாக்டர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அதுக்குள்ளே இவன் குளிர் ஜுரம் காரணமாக பிதட்ட ஆரம்பிச்சிடுறான். அங்கிள், அதாவது அம்மா அடிக்காதீங்க, மதர் டோன்ட் பீட் மீ அப்படின்னு காய்ச்சல் ரொம்ப வந்துச்சுன்னா சொல்லுவாங்க இல்லையா, பிதட்ட ஆரம்பிச்சிடுறான், பிதட்டல் வரும் அப்படி இந்த மாதிரி பிதட்டிட்டு இருக்கான். அப்போ இவங்க கேட்குறான், இவங்க அம்மா இவங்க அங்கிள் கிட்ட, எப்போ ஹாலிடே டைம் வரும் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். டாக்டர் இவனோட நிலைமையை பார்த்துட்டு, இல்லை இது ரொம்ப ஒஸ்ட்டு, கிரிட்டிக்கலாக ஆகிடுச்சு அப்படின்னு, ரொம்ப அவனுக்கு ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இவனும் இந்த காய்ச்சலும் அதிகமாயிட்டே இருக்குது, இவனும் அந்த ரூமை வெறித்து பார்த்துட்ருக்கான். அப்போ கேட்குறான், அப்போ வந்து இந்த அங்கிள் வந்து சொல்கிறாரு, பத்திக் உங்கள் அம்மாவை நான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, டாக்டரும் இவனுக்கு வரா தேராது உடம்பு அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. அந்த டைம் பார்த்து இவனோட நிலைமை இன்னும் ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இவனுக்கு வந்து அந்த டிலீரியம், ஓகே, டிலீரியம் அப்படின்ற ஸ்பெஷல், சாரி, இட்ஸ் அ மென்டல் டிஸார்டர், ஓகே, பிரம்மை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ படகுல போகிற மாதிரியும் அப்படி இப்படி போகிற மாதிரியும், படகுக்காரங்க கூவுற மாதிரியும் கூவிட்டு, அப்படி அவனோட காய்ச்சலுடைய இன்டென்சிட்டி ஹை ஆயிடுச்சு அப்படின்றத தான் இது ரவீந்திரநாத் தாகூர் அந்த சென்டென்ஸ் மூலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்துடுறாங்க, வந்த உடனே ரொம்ப பதட்டத்தோடு வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்க பிரதர் விஸ்வம்பர் பாபு காம் பண்ணுறாரு, இருந்தாலும் அவங்க ரொம்ப பதட்டத்தில் அவன் மேலே விழுந்துட்டு, மகனே என்ன ஆச்சு, மை டார்லிங், செல்லம், என்னோட சொத்தே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மை ட்ரெஷர், மை டார்லிங், என்னாச்சு அப்படின்னு அவன் எஸ் அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்களுக்கு வந்து பத்திக்கு இப்போ ரிலாக்ஸாக இருக்கான், அவங்க அம்மாவை பார்த்த உடனே அந்த ஒரு பூரிப்பு, இத்தனை நாள் அந்த ஏக்கத்தில் கடைசியில் ஒரு வழியாக அவங்க அம்மாவை பார்த்துட்டோம் அப்படின்ற சந்தோஷம் அவனுக்குள்ளே வந்துடுச்சு. அப்புறம் அப்படியே மெதுவாக சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, பத்திக் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், அம்மா என்னோட ஹாலிடே வந்துருச்சு, நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அது அப்படின்னா என்ன, அவனோட எட்டர்னல் ஜேர்னி, அதாவது ஹீஸ் கோயிங் டு டை அப்படின்றது அவனுக்கே அவன் சொல்கிறான், ஐம் கோயிங் டு டை அப்படின்றத அவன் சொல்கிறான், ஹீ ஸ்டா ஐம் கோயிங் டு டை அப்படின்னு அவனுக்கு உணர்ந்துட்டான். ஸோ அவன் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டான், அம்மா நான் எட்டர்னல் ஜேர்னிக்கு போகிறேன், என்னோட வீட்டுக்கு போகிறேன், மோட்சம், ஓகே, மோட்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் அவன் சொல்கிறான். ஸோ ஃபைனலி பத்தி டைட், ஓகே, அதான் இந்த ஸ்டோரி. இதில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், மதர்ஸ் லவ் அவ்வளோ அழகாக குளோரிஃபை பண்ணியிருக்காரு. தன் பிள்ளைகள், ஆக்சுவலி ஒரு ப்ராவர்ப் நான் ரீசெண்டாக பார்த்தேன், தன் பிள்ளைகள் எத்தனை தவறுகள் செய்தாலும் அதை மன்னிக்கும் நீதிமன்றம் அம்மாக்கள் மட்டுமே அப்படின்னு, அந்த வாசகம் இங்கே அழகாக பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவு மதர்ஸ் லவ் வந்து எந்த அளவு ஒரு குழந்தைக்கு தேவை, இந்த அடலசன்ட் ஏஜ் அந்த அஃபெக்ஷன் அதெல்லாம் எப்படி அப்படின்றதெல்லாம் ரவீந்திரநாத் தாகூர் நமக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியோட ஜிஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் அந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கான், அவனோட பிரதரை வந்து அவன் தள்ளி விட்டுடுறான். ஸோ அவர் அவங்க அங்கிள் வராரு, அங்கிள்கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவன் ஒழுங்காக இல்லை பத்திக் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் கல்கத்தா கூட்டிகிட்டு வராரு. கல்கத்தா கூட்டிகிட்டு வந்து அவங்க ஆண்டி வந்து சரியில்லை, ஆண்டிக்கு இவனை பிடிக்கலை, அப்புறம் ஸ்கூலும் அங்கே சரியில்லை, அவன் புக்கெல்லாம் தொலைச்சிடுறான். அதை சொன்னாலும் ஆண்டிக்கு வந்து ரொம்ப எரிச்சல் ஆகிட்டு, இவனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதும் அவங்க விரும்பலை. ஸோ ஆஃப்டர் ஃபியூ டேஸ் அவனுக்கு காய்ச்சல் வந்துடுது, அதையும் ஆன்ட்டிக்கு சொல்ல அவன் பயப்படுறான். ஸோ ஃபைனலாக ஒரு நாள் அவன் அந்த வீட்டில் இல்லாமல் போயிடுறான். அப்புறம் அவனை போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்க்கும்போது அவனுக்கு ஹை ஃபீவர், ஜன்னி அந்த மாதிரி ரொம்ப வர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்கான். அப்போ அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவங்க அம்மா வந்து அவனை பார்த்த உடனே அவன் தன்னோட எட்டர்னல் ஜேர்னிக்கு போகிறதா சொல்லி ஹீ டைஸ் அவுட். ஓகே, இதுதான் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தி ஸ்டோரி அண்ட் என்ஜாய்டு தி ஸ்டோரி வெரி மச். Then meet you with next story. Keep subscribing our channel. Make your contribution. Until then, bye bye and meet you in next video. Thank you, friends. Thank you.